வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷ்வர் டிராவல்ஸ். நம்ம இன்னைக்கு டாப் 5 குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய சுயதொழிலை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா காளான் வளர்ப்பு முறை, நாட்டுக்கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, இந்த 5 வளர்ப்பு முறைகளையும் அதில் உள்ள லாபங்களையும் பராமரிப்பு பற்றி ஒவ்வொரு தகவலாக பார்ப்போம். இப்போ காளான் வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். காளான் வளர்ப்பு குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தருவதில் சிறந்து விளங்கும் ஒரே தொழில் எதுவென்றால் அது காளான் வளர்ப்பு தான். நீங்கள் நினைக்கலாம் இவற்றில் எவ்வளவு லாபம் கிடைத்துவிடுமோ என்று. ஆனால் உண்மையில் சுயதொழில் செய்து சாதிக்க வேண்டும் என்பவர்களுக்கு இந்த தொழிலானது ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்போ காளான் வளர்க்க தேவையான பொருட்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா 16 அல்லது 18 சதுர மீட்டர் இடம் தேவை, பாலித்தீன் பைகள், வைக்கோல், தண்ணீர். இப்போ காளான் எப்படி வளர்ப்பது என்பதை செய்முறை பார்ப்போம். முதலில் 16 அல்லது 18 சதுர மீட்டர் இடம் தேவை, அது குடிசை அல்லது ரூமா இருந்தால் பரவாயில்லை. பின்னர் வைக்கோல் தேவை, வைக்கோலில் உள்ள கிருமிகளை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு நல்ல சுடுதண்ணியில் வைக்கோலை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது ரசாயனம் பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ளலாம். பன்னெண்டு அல்லது 24 என்ற அளவுள்ள பாலித்தீன் பையில் வைக்கோலை முதலில் 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நிரப்ப வேண்டும். பின்பு காளான் விதைகளை 20 கிராம் எடுத்து நிரப்பப்பட்ட வைக்கோல் ஓரத்தில் தூவ வேண்டும். காளான் விதைகள் வந்து உற்பத்தியாளர்கள் அல்லது அங்காடி கடைகளில் வந்து கிடைக்கும். இதுபோல் மாறி மாறி 7 முதல் 8 அடுக்கு வரை போட வேண்டும். பின்பு பக்கவாட்டில் 3 துளைகள் என்ற விதத்தில் 4 பக்கங்களிலும் 12 துளைகள் இட வேண்டும். பின்பு குடிலில் மையத்தில் தயார் செய்து வைத்த பாலித்தீன் பைகளை கட்டி தொங்கவிட்டு தினமும் தண்ணீரை பாலித்தீன் கவரின் சுற்றி தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளித்து வந்தால் 10வது நாளில் காளான் விதைகள் வெள்ளை நிறமாக தளிர் விடுவதை காணலாம். பின்பு 27ஆம் நாள் காளான் மொட்டுகள் இதிலிருந்து தோன்றும். இதை 3 நாட்களில் அறுவடை செய்து விற்பனை செய்யலாம். ஒரு மாதத்திற்கு 2000 கிலோ வரை காளான் உற்பத்தி செய்தால் 3 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். காடை வளர்ப்பு முறை பற்றி பார்ப்போம். அசைவ பெரியவர்கள் ஆடு கோழி அடுத்தபடியாக விரும்புவது காடை இறைச்சி தான். அதனால் கடைக்கு எல்லா பருவத்திலும் மவுசு உண்டு. இதை சரியாக புரிந்து கொண்டு பல பேர் காடை வளர்ப்பில் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். அந்த வகையில் குறைந்த முதலீட்டில் காடை வளர்ப்பின் எவ்வாறு அதிக லாபம் பெறுவதை பற்றி பார்ப்போம். இப்போ காடை வளர்ப்புக்கு முக்கியமான தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். காடைகள் பல ரகங்கள் இருந்தாலும் நாமக்கல் 1 ஜப்பானிய காடைகள் ஆகியவை இரண்டுமே வளர்ப்புக்கு மிகவும் ஏற்றது. இதனை வளர்க்க அதிக இடம் தேவைப்படாது. 1 சதுர அடியில் 5 காடை வரை வளர்க்கலாம். கோழிகள் ஆடுகளை விட காடைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதால் எல்லா தட்பவெப்ப நிலையிலும் வளரும். மேலும் இதற்கு மிக குறைந்த அளவு தீவனமே போதுமானது. காடை குஞ்சுகளானது 5 முதல் 6வது வாரத்துக்குள் இறைச்சிக்கு தயாராகி விடுவதால் முதலீடு செய்த 1.5 மாதத்திலேயே வருமானம் பெற முடியும். இப்போ காடை வளர்க்க தேவையான இட அமைப்பை பற்றி பார்ப்போம். காடைகளை ஆள் உள முறை, கூண்டு முறை என 2 வகையில் வளர்க்க வேண்டும். ஆள் உள முறை 1 சதுர அடிக்கு 6 காடைகள் வரை முதல் 2 வாரம் ஆள் உள முறையில் வளர்த்து பின் அவற்றை கூண்டுக்குள் மாற்றி வளர்க்க வேண்டும். ஆள் உளத்தில் நன்கு காய்ந்த மணல் கீழாகவும் ஈரத்தை உறிஞ்சக்கூடிய காய்ந்த தென்னை நார்கழிவு அல்லது நிலக்கடலை தோல் மேலாகவும் பரப்பியிருக்க வேண்டும். சுமார் 5 முதல் 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு
ஆள் உளம் இருக்க வேண்டும். காடைகளை கம்பி வேலி கூண்டுகளில் வளர்ப்பதற்காக இருந்தால் முதல் வாரத்தில் கூண்டில் அடிப்பகுதியில் கெட்டியான அட்டைகளை விரிக்க வேண்டும். இப்போ கூண்டு வளர்ப்பு முறை பற்றி பார்ப்போம். கூண்டுகளை 4 முதல் 5 அடுக்குகள் வரை அமைத்து ஒவ்வொரு கூண்டுக்கும் கீழே தகடுகள் பொருத்தி கழிவுகளை தினமும் அப்புறப்படுத்த வேண்டும். கூண்டின் அடிப்பகுதியில் மற்றும் பக்கவாட்டில் கம்பி வலை 1.5 அல்லது 1.5 சென்டிமீட்டர் உள்ளதாக இருக்க வேண்டும். 3 முதல் 6 வாரத்திற்கு 4 அடி நீளம், 2 அடி அங்குலமும் 50 காடை வரை வளர்க்கலாம். முதலில் 4 வார காலத்துக்கு தீவன தொட்டி 2 அல்லது 3 சென்டிமீட்டர் உயரத்திலும் தண்ணீர் தொட்டி 1 அல்லது 1.5 சென்டிமீட்டர் உயரத்திலும் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். காடை கூண்டுக்கு 60 மெகாவாட் திறன் கொண்ட பல்பு வெளிச்சம் போதுமானது. இப்போ காடைக்கு தேவையான தீவனத்தை பற்றி பார்ப்போம். காடை தீவனம் மிக சிறிய துகள்களாக இருப்பது மிகவும் அவசியம். மக்காச்சோளம், எண்ணெய் நீக்கிய அரிசி, தவிடு, கடலை புண்ணாக்கு போன்றவை வழங்கலாம். காடை குஞ்சுக்கு புரதச்சத்து அதிகம், எரிசக்தி குறைவாகவும் இருக்க வேண்டும். சுத்தமான தண்ணீர் காடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு குறைந்த செலவில் காடை குஞ்சுகளை வாங்கி அவற்றின் 6 அல்லது 7 வாரம் வரை பராமரித்தால் அது அவை இறைச்சிக்கு தயாராகிவிடும். அதன் பின்பு ஒரு காடை 30 ரூபாய் என்ற வரை விற்கலாம். எனவே குறைந்த முதலீட்டில் நிலையான மாத வருமானம் பெற விரும்புபவர்கள் காடையை வளர்த்து பயன்பெறலாம். இப்போது நாட்டுக்கோழி வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். வீட்டில் இருந்தபடியே சம்பாதிப்பதற்கான ஒரு சிறந்த வழி என்னவென்றால் அது நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். குறைந்த முதலீட்டில் குறைந்த காலத்திலேயே அதிக வருமானம் கொடுப்பது நாட்டுக்கோழி தான். அதனால்தான் பலரும் நாட்டுக்கோழியை வளர்ப்பதில் ஈடுபடுகின்றனர். 50 நாட்டுக்கோழிகளை வளர்த்தால் அதன் மூலம் எந்த அளவு லாபம் கிடைக்கும் என்பதை காணலாம். 50 நாட்டுக்கோழிகள் ஒரு குடும்ப செலவுக்கு போதுமான அளவை பொருளாதாரத்தை ஈட்டி தருகிறது. இதை குறித்து பார்ப்போம். இப்போ கட்டமைப்பு செலவு பற்றி பார்ப்போம். கோழி வளர்ப்பதற்கு கொட்டகை அமைப்பு முக்கிய செலவாகும். பொதுவாக நாட்டுக்கோழிகளை வளர்க்க கீற்று கொட்டகையே போதுமானது. ஒரு கோழிக்கு 1 சதுரடி என்ற அளவில் 50 கோழிக்கு 50 சதுரடி கொட்டகை அமைக்கலாம். கொட்டகையின் நீள அகல உயர முறையே 10 அடி 15 அடி 12 அடி கொண்டதாக இருக்க வேண்டும். தற்பொழுது சிந்து நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு அதிக அளவில் காணப்படுகிறது. சுத்தமான நாட்டுக்கோழியான சிறுவிடை கோழிகள் அல்லது சிந்து கோழிகள் விலை சற்று அதிகம். ஆனால் அவற்றின் சுவை அதிகம். வளர்த்து விற்பனை செய்யும் பொழுது நல்ல விலை போகும். கோழிகளை வாங்கும் பொழுது அனுபவமுள்ள கோழி வளர்ப்பவர்களை அழைத்து சென்று அல்லது மருத்துவரின் வழிகாட்டுதல் படி கோழிகளை வாங்கி வர வேண்டும். இப்போ குஞ்சு பெருக்கத்தை பற்றி பார்ப்போம். புறக்கடை முறையில் 50 குஞ்சுகளை வாங்கி வளர்க்கும் பொழுது அவை ஒரு கட்டத்தில் அடைகாத்து குஞ்சு பொறிக்கும். 50 கோழிகளை வளர்க்கும் நிலையில் அவை அனைத்தும் சேர்த்து ஆண்டிற்கு 10 முதல் 15 முறை வரை குஞ்சு பொறிக்கும். குறிப்பாக முறையாக பராமரித்தால் 30 அல்லது 35 எண்ணிக்கை வரை அடைகாக்கும் திறன் கொண்டதாகும். 25 கோழிகளை அடைகாத்து ஒரு கோழிக்கு 8 குஞ்சு என்ற எண்ணிக்கையில் பொறிக்கப்படுவதாக வைத்து கொண்டால் ஆண்டுக்கு இதன் மூலம் 200 குஞ்சுகள் கிடைக்கும். இவற்றை வளர்த்து விற்பனை செய்யும் பொழுது ஒரு கிலோவுக்கு 350 ரூபாய் என்ற விலையில் இதனை சந்தை விலையில் விற்பனை செய்யலாம். இதன் மூலம் 70,000 வரை வருமானம் ஈட்டலாம். இப்போ கோழியை சரியாக பராமரிப்பு முறையை பற்றி பார்ப்போம். நாட்டுக்கோழிகளை எந்த அளவுக்கு சரியாக பராமரிக்கிறோமோ அந்த அளவிற்கு அதில் அதிக லாபம் கிடைக்கும். கோழிகளை ஈரமில்லாத கொட்டகையில் வளர்த்தல், நோயுற்ற கோழிகளை மற்ற கோழிகளிடமிருந்து பிரித்து விடுதல், சரிவிகித தீவனம் அளித்தல், சுத்தமான நீரை அளித்தல் உள்ளிட்ட சரியான பராமரிப்பு உத்திகள் நாட்டுக்கோழிக்கு இருந்தால் நோய் தடுக்கப்படாமலும் நோய் தாக்கப்படாமலும் இறப்பு ஏற்படாமலும் பாதுகாத்து கொள்ளலாம். கோழிகளை வளர்ப்போருக்கு இழப்பு ஏற்படாமல் தடுக்கப்பட்டால் லாபம் கிடைக்கும்.
இப்போ முயல் வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். ஆடு, மாடு, கோழி என பல்வேறு கால்நடைகள் வளர்த்து அதன் மூலம் நல்ல லாபம் பார்த்து வருகின்ற நிலைமையில் குறைந்த முதலீட்டில் லாபம் கொடுக்கும் முயல் வளர்ப்பு தொழில் பற்றி பார்ப்போம். வளர்ப்புக்கு தேவையான இனங்களை பற்றி பார்ப்போம். முதலில் முயல் வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல முயல்களை தேர்வு செய்ய வேண்டும். பொருளாதார பலனை அதிக அளவில் பெற தகுந்த இனத்தை வெள்ளை செயின்ட் சாம்பல், செயின்ட் நியூசிலாந்து வெள்ளை மற்றும் அங்கோரா இனங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இவற்றில் அங்கோரா இன முயல்களை வெப்பம் குறைந்த, அதாவது 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் மலைப்பிரதேசங்களில் மட்டுமே வளர்க்க வேண்டும். இனப்பெருக்கம் செய்ய பயன்படும் ஆண் மற்றும் பெண் முயல்களை வெவ்வேறு இனமாகவும் ஒரு வருடத்திற்கு குறைவாகவும் எந்த குறைபாடு இல்லாத முயல்களை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ இடம் மற்றும் குடியில் தேர்வு செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். குறைந்த எண்ணிக்கையில் உள்ள முயலுக்கு 1.5 அடுக்கு கூண்டு அமைப்பே போதுமானது. அதிக அளவில் வளர்க்கும் முயல் பண்ணைக்கு 1 அல்லது 2 அடுக்கு கூண்டு அமைப்புடைய கூடாரங்களை அமைக்க வேண்டும். முயல் வளர்க்கும் குடில்களை ஆஸ்பட்டாசீட் தென்னைங்கேற்று கொண்டு கூரையை அமைக்க வேண்டும். எந்த விதமான இறை தேடும் பறவைகள் உள்ளே நுழையாதவாறு கூண்டை அமைக்க வேண்டும். மேலும் வெப்பநிலை 10 டிகிரி முதல் 30 டிகிரி செல்சியஸ் அளவும் ஈரப்பதம் 60 முதல் 70% அளவும் வருடம் முழுவதும் உள்ள இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். மேலும் முயலுக்கு சுத்தமான நீர், மின்சாரம், தீவனங்களை வழங்குதல், தீவன உணவு, மருத்துவ உதவி ஆகியவை அருகில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முயலும் போதுமான இடம் ஒதுக்க வேண்டும். கூண்டை நுண்ணுயிரிகள் நீக்கம் செய்து சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் வளர்த்த ஆண் முயலுக்கு 15 × 1.5 × 1.5 அளவுள்ள கூண்டும், பெண் முயலுக்கு 2.0 × 2.5 × 3.0 அளவுள்ள கூண்டு ஏற்றதாகும். இதில் தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுப்பதற்கு என சிறிய பாத்திரம் அல்லது பாத்திரங்களை கட்டிவிட வேண்டும். கூண்டுகளை தினந்தோறும் பிரஷ் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும். இப்போ முயல் வளர்ப்போட நன்மையை பற்றி பார்ப்போம். முயல்கள் அதிக அளவில் இனவிருத்தி செய்யும் தன்மை உடையது. பலதரப்பட்ட தீவனங்களை அதிக அளவில் உணவாக எடுத்துக்கொள்வதால் சிறிய தொகையை முதலீட்டு செய்ய முயல் வளர்க்கலாம். ஆரம்ப முதலீடு மிகவும் குறைவு, மிக விரைவில் லாபம் கிடைக்கப்பெறும். அதாவது முயல் வளர்ப்பு ஆரம்பித்து 6 மாத காலத்துக்குள்ளே நல்ல லாபம் பெறலாம். இப்போ வான்கோழி வளர்ப்பு முறையை பற்றி பார்ப்போம். குறைந்த முதலீட்டிலும் குறைந்த பராமரிப்பிலும் அதிக லாபம் தரும் தொழிலான வான்கோழி வளர்ப்பு உள்ளது. எனவே இந்த தொழிலை மேற்கொண்டால் விவசாயிகளும் வீட்டில் உள்ள பெண்களும் பயன்பெற முடியும். தனியாக நிலம் இருந்தால் மட்டும்தான் ஆடு மாடு போன்ற கால்நடை வணிக ரீதியான கால்நடைகளை வளர்க்க முடியும். அப்படியெல்லாம் நிலம் இல்லாதவர்களுக்கு கை கொடுப்பது வான்கோழி வளர்ப்பு முறைதான். இப்பொழுது இதை பற்றி விரிவாக காண்போம். தேவையானவை: வான்கோழி முட்டை, அடுத்து இயந்திரம். செய்முறை: புதிதாக வான்கோழி வளர்க்க நினைப்பவர்கள் 200 முதல் 250 சதுர அடி இடத்தில் 100 குஞ்சுகளுடன் வளர்க்க தொடங்கலாம். தோப்புகள், விவசாய நிலங்கள், தரிசு நிலங்கள், மலர்தோட்டம், பழத்தோட்டம், தென்னை தோப்புகள் இவற்றின் வான்கோழி வளர்ப்புக்கு உகந்த இடமாகும். வான்கோழிகள் பெரும்பாலும் சுயமாக முட்டைகளை அடைகாப்பது இல்லை. அடைகாக்கும் இயந்திரம் மூலம் அல்லது நாட்டுக்கோழியை கொண்டு அடைகாக்கப்படுகிறது. முட்டைகளை மழை பனிக்காலத்தில் 7 நாள் வரையிலும், காற்று இளவேநீர் காலத்தில் 6 நாள் வரையிலும், வெயில் காலத்தில் 4 நாள் வரையிலும் சேமித்து வைத்து பின் அடை வைக்க பயன்படுத்த வேண்டும். வான்கோழி வளர்ப்பில் மிக முக்கியமான காலகட்டம் 1 மாதம் வரை வளர்ப்பதாகும். பொறித்த குஞ்சுகளை முடி உலர்ந்த பின்பு செயற்கை வெப்பமான ரூட் அமைத்து புரதம் நிறைந்த தீவன உணவுகளை கொடுக்க வேண்டும். குளுக்கோஸ் கலந்த நீரை
வைக்க வேண்டும். வறுகடலை தூள் செய்து உணவாக கொடுக்கலாம். அவித்த முட்டைகளை வெள்ளைக்கரு மற்றும் எல்லா வகை தீவனங்களுடன் கலந்து கொடுக்கலாம். இதற்கென்று பிரத்யேகமாக குஞ்சிக்கு தீவனம் தயாரிப்பவர்கள் உண்டு. 20 நாளைக்கு பின்பு பசுந்தீவனங்களை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். வான்கோழி குஞ்சி வளர்க்கும் பருவத்தில் பசுமையான இலைகளை விரும்பி உண்ண ஆரம்பிக்கும். மழை காலத்தில் தேங்கிய மழை நீர் மண் பிடித்த இலைகளை கொடுக்கக்கூடாது. குடிநீரை நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். வெயில்பட்டு குடிநீர் சூடாவதை தவிர்க்க வேண்டும். ஒரு வளர்த்த வான்கோழி 5 சதுர இட அமைப்பு போதுமானது. இதற்கேற்றவாறு கொட்டகை அமைக்க வேண்டும். அடுத்து முட்டையிடும் பருவத்தை பற்றி பார்ப்போம். வான்கோழிகள் 7 அல்லது 8 மாதத்துக்குள் முட்டையிட ஆரம்பிக்கும். அதாவது 36 மணி நேரத்திற்கு ஒரு முறை தான் முட்டை வைக்கும். அதனை வைத்து தொழில் வளர்ச்சி நிலையை கொண்டு செல்லலாம். இப்போ இதுக்கு ஏற்படும் நோய்களை பற்றி பார்ப்போம். வான்கோழிகளை அம்மை மற்றும் சளி ஆகியவை நோயாக அதிகம் தாக்கும். இதற்கு மருந்தாக சீரகம், மிளகு, வெந்தயம், மஞ்சள் தூள், கசகசா, கடுகு போன்றவற்றில் தலா 2 டீஸ்பூன், வெள்ளைப்பூடு 5, வெங்காயம் 4 ஆகியவற்றின் லேசாக தண்ணீர் விட்டு அரைத்து வாரம் ஒரு முறை தண்ணீரில் கலந்து கொடுத்து வந்தால் இந்த நோய்கள் தாக்காது. மாதம் ஒரு முறை 20 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் மஞ்சள் தூளை கலந்து அதில் வான்கோழி தலை தவிர்த்து மீதி உடல்களை முக்கி எடுத்து செய்தால் இவ்வாறு செய்தால் வான்கோழிக்கு தோல் நோய் வருவது தவிர்க்கப்படுகிறது. இன்றைக்கி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற தகவலை தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நிறை இருந்தால் மற்றவர்களிடம் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஒரு அடி அடிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.